எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய 4வது படம் வாழை ரிலீஸு. திருநெல்வேலியில் வந்து மக்களோட மக்களாக பார்த்தேன். சொல்கிறது என்ன என்ன மாதிரியான எமோஷ்னல் எதிர்பார்த்து வந்தனோ அதே மாதிரியான எமோஷ்னல் படம் எதிர்பார்த்த விட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல வாழ்க்கையை என்ன சொல்கிறது ஒருத்தருடைய ரொம்ப எளியவர்களுடைய எமோஷ்னலை வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுருக்காங்க. இப்போ சந்தோஷமாக ஏன்னா சில வெற்றிகளை வந்து ரொம்ப பகிரங்கமாக கொண்டாட முடியும், சில வெற்றியை வந்து ரொம்ப அமைதியாக இது வெற்றின்னு எப்படி சொல்கிறது இது ரொம்ப பெயின்ஃபுல்லான வெற்றி. அதனால் வந்து ஆர்ப்பாட்டமாக என்னால் வந்து சொல்ல முடியல. பட் 30 வருஷம் கழித்து கூட என்னோடய எமோஷ்னல் என்னோடய வழியை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் மக்களுக்கு எல்லோருக்குமே என்னோட நன்றி. அதான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லா என்ன சொல்கிறது எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, பெரிய ஸ்க்ரீன்கெலாம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது வர ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலியாக வருது, ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வாக கடத்துகிறாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல என்ன சொல்ற நல்ல நோக்கங்களும் நல்ல மனிதர்களோட கதைகளும் எளியவர்களோட வழியும் என்றைக்குமே தோக்காது. என்னைக்கு அது காலம் கடந்தும் என்றைக்காவது ஒரு நாள் அதோட வெற்றியை அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு வாழை ஒரு உதாரணம். இல்லை உங்களோட மனைவி சொல்லும் போது கூட நான் 14 வருடம் காதலிச்சேன், ஆனால் அவரோட சிறு வயதை நான் வந்து அந்த விஷயமா அந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னேன். அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சின்ன வயசில் அவன் என் கூட இருக்க முடியாது இல்லை. அதான் எல்லாரும் ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டும் சொன்ன ஒரு கதை இது. ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டும் நான் நேசித்த ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டுமே நான் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது நான் சொல்லிக்குவேன், அப்பப்போ சொல்லிக்குவேன் அந்த கதையை. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னோட வேர், இங்கே இருந்தால் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் அதை வச்சுக்கிட்டே இவ்வளோ படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு கரெக்டாக நான் ஒரு லேண்டிங் ஆனதுக்கப்புறம், நான் ஒரு ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படம் பண்ணணும், இது ஓடுது ஓடாத தாண்டி இது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதே தவிடுபொடியாக்கி மக்கள் வந்து ஒரு அது எப்படி இருந்தாலும் அது ரொம்ப உண்மையாக எடுக்கப்பட்டிருந்தா அதை கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெற்றி மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன். அடிக்கடி சொல்லும் போதே வலி வலின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ சமீப காலங்களில் அதற்கான சூழல் இல்லை. நீங்கள் இப்போ ஏற்கனவே பல இயக்குநர் சொல்லியிருக்காங்க, ஏன்னா மாரி செல்வராஜா இருக்கட்டும், பா ரஞ்சிதா இருக்கட்டும், எவிடன்ஸ் கொடுங்க எனக்கு இல்லை இந்த அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் லாஸ்ட் விஷயம் எப்போ மொத்தம் நாம் அது இல்லை இல்லை ஏன் நீங்கள் ரிப்போர்ட் தானே நான் கேட்குறேன். இவ்வளோ நாள் நியூஸ் பார்க்கறீங்கல்ல, இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் லாஸ்ட் 6 மந்த்ஸில் இந்த இயரில் நீங்கள் வன்கொடுமை எடுத்து பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் சும்மா வந்து அதாவது வந்து நம்ம கேட்கணும்னு கேட்க, இவங்க இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்போம், அவங்க அந்த மாதிரி படம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்போம் அப்படி கேட்கக்கூடாது. எமோஷ்னலாக நமக்கு உண்மைத்துக்கு நம்ம ரிப்போர்ட் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையை புரிஞ்சுக்கோங்க, 3 வருஷமும் அதிகமாக இருக்கு இல்லை, வருஷக்கணக்காக தான் இருந்துட்டுருக்கு. 3 வருஷமும் அதிகமாக சொல்லக்கூடாது அப்படி, நீங்கள் வந்து அதை வேற ஒன்றா திருப்பீங்க. 6 மாதமாக கேட்டேன், லாஸ்ட் 6 மாதம் இருக்குங்களா, 6 மந்த்ஸ் கேட்டேன். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு டைரக்டர் இருக்காங்கன்னா அவன் எந்த மாதிரி படம் எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக கேள்விக்கக்கூடாது. என்னையை தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், ஏன்னா மக்களோட மக்களாக நீங்கள் தான் இருக்கீங்க. இங்கே மக்களுக்கு இங்கே உங்கள் வந்து எளிய மனிதர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்லாவே, ஓகேங்களா? அதனால் வந்து சினிமாவில் இப்படி தான் எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எதை தாக்கத்தை ஏற்படுத்துதோ, எது அவங்கவுங்களுக்கு கதையை சொல்லணும் ஆசைப்படுறாங்களோ, அந்தந்த கதையை அவங்கவுங்க அந்தந்த அவங்க உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த கதைக்குள்ள உண்மை இருக்கும் பட்சத்தை அதை மக்களை சென்றடையும். பெருமாளா இருக்கட்டும் சார், இந்த படமா இருக்கட்டும், உங்க வாழ்வில் நடந்த சம்பவங்களை ஒத்த படமா அப்படி இருக்குது, அடுத்த படம் எப்படி இருக்கும், இதை தொடர்ந்து அந்த மாதிரி இருக்குமா? பெரிய எந்த இயக்குநராக இருந்தாலும் அது இந்த மாதிரி கிராஃப்ட் இந்த மாதிரி நான் பண்ற கதைக்கிழங்கள் பண்ற எந்த இயக்குநராக இருந்தாலும் அந்த கதைக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்போ, அல்லது அந்த கதைக்கும் அந்த எமோஷனலுக்கும் அவங்க நேரடி தொடர்போ இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ வாழையெல்லாம் வந்து நேரடி தொடர்பு இல்லைனா அந்த படத்தை பண்ண முடியாது. பரியன் பெரும்பாலும் வந்து நேரடி தொடர்புலாம் பண்ண முடியாது, ஏன்னா பரியன் இன்னைக்கு ரீமேக் பண்ண முடியல யாராலையும். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா எனக்கும் அந்த கதைக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு, ஓகேங்களா? அப்போ ஒரு இயக்குனருக்கு ஒரு கதை ரொம்ப நேரடி தொடர்பாக இருந்தால் அது இன்னும் எமோஷ்னலாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. அதனால் எது எந்த கதை நேரடியாக நமக்கு தொடர்பு இருக்கோ அந்த கதைகளை தேடி அந்த கதைகளை ரொம்ப வலுப்படுத்தி அந்த கதைகளை நான் பண்ணிகிட்ருக்கேன்.
நம்ம ஊருக்கு ரொம்ப கலை முக்கியம் நினைக்கிறேன். நம்ம ஊரோட தன்மை உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியோட தன்மை தெரியும். இதை மக்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு. உளவியலாகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது ஆர்ட் ஃபார்மால் தான் முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால தான் நான் வந்து இங்கேருந்து நான் சென்னைக்கு ஓடி போனதே காரணம் அதுக்காக தான் ஓடி போனது. அதனால் அந்த ஆர்ட் ஃபார்மை திருப்பி கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறதுலையும் அதை அவங்க சந்தோஷமாக செய்கிறதுலையும் அதில் வந்து அவங்க சந்தோஷமாக தன்னை மாற்றிக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் என் கண் கூட பார்க்குறேன், என் மண் சார்ந்த மக்கள் இவ்வளோ திறமையை வெளிப்படுத்துவாங்க, இவ்வளோ அழகாக நடிப்பாங்கன்னு சென்னையில் உள்ள எல்லா இயக்குநர்களும் நடிகர்களும் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ கலைக்கு இவ்வளோ நெருக்கமாக கூடிய மனிதர்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டியது என்னோட கடமை. உழைப்பு அதிகமா தேவைப்படுது. நார்மலா ஒருத்தவங்க கூடி கஷ்டப்படுத்த முடியாது. யார் அதுக்கு சம்மதிக்கிறாங்களோ, யார் அதுக்கு உடன்படுறாங்களோ அவங்களுக்கு பண்ண முடியும். அதனால வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா நம்பக்கூடிய ஆட்களை வச்சு இந்த படத்தை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து வேற எந்த பிளான் இல்லை. ஓகே, தேங்க்யூ. அதான் சொல்றல, நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, ஒன்னிய பாதிக்கிற கதையை எடு. அது எந்த கதையா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, ஆனா ஒன்னிய பாதிக்கக்கூடிய சமூகத்துக்கும் உனக்கும் நெருக்கமாக கூடிய ஒன்னிய வந்து உனக்கு பின்னாடி வர சந்ததியினரை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அவங்களை திசை மாற்றக்கூடிய கதைகளை எடுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை யோசிக்காதீங்க. உங்களை பாதிக்கக்கூடிய அல்லது உங்களை பாதித்த உங்க மனசுக்கு நெருக்கமான உங்களை நிகழ வச்ச கதைகளை சூஸ் பண்ணுங்க. அது சினிமாவுக்கு உகந்த கதைகளில் இதெல்லாம் சினிமா பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. சினிமாங்கிறது எந்த கதையும் கிடையாது, எல்லா கதையும் சினிமாக்க முடியும். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது. ஒண்ணுமே விஷுவல் பயங்கரமான அவர் கிஸ் பண்ண விஷுவல் வந்துருச்சு, நெட்ல வந்துருச்சு, அவ்வளவு அப்படி இருந்த விஷுவல் வந்துருச்சு. இல்ல என்ன சொல்றேன், அவரும் சொல்ல முடியாம போனாலும் நானும் அந்த உணர்ச்சி சொல்ல முடியாம தான் இருக்கு. எனக்கு அது பயங்கரமான உணர்ச்சி. ஓகேங்களா? ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை, இப்ப வரைக்கும் பேசிக்கல. அந்த வீடியோல நீங்க என்ன பாத்துறீங்களோ அது மட்டும் தான் நடந்துச்சு. அதுக்கு என்ன மாதிரியான ஃபீல், அதுக்கு என்ன மாதிரியான எமோஷனல் அப்படிங்கிறது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நானும் ஒரு வார்த்தை பேசல, அவரும் ஒரு வார்த்தை பேசல. அது பேசுறதுக்கான சூழலே அந்த முடிவுல இல்லை. Thank you.